நேரடியாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு 2 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது தொற்று பரவல் குறைந்திருப்பதால் வரும் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கிரிவலம் செல்ல பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. 15 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 40 இடங்களில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களை சமாதானப்படுத்த வந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நஞ்சை ஊத்துக்குளியில் செயல்படக்கூடிய SKM பூர்ணா எண்ணெய் நிறுவன ஆலையில் லாரி மோதி பீகாரை சேர்ந்த காமோத்ராம் என்பவர் உயிரிழந்தார். இதையடுத்து இழப்பீடு கோரி அவருடன் பணியாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த மொடக்குறிச்சி காவலர்களை ஊழியர்கள் தாக்கினர். இதில் ஒரு பெண் ஆய்வாளர் உட்பட காவல்துறையைச் சேர்ந்த 7 பேர் காயமடைந்தனர். 4 வாகனங்களின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு திட்டமிட்டதற்கு முன்பாகவே முடித்துக் கொள்ளப்பட்டது. மார்ச் 14 தொடங்கப்பட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு April 8 வரையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநிலங்களவை மக்களவை ஆகிய 2 மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலை உயர்வு, விவசாயிகள் பிரச்சினை போன்ற விவகாரங்கள் தொடர்பாக இரு அவைகளின் நடவடிக்கைகளையும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முடக்கி வந்தன. இந்நிலையில் திட்டமிடப்பட்டதற்கு 1 நாள் முன்னதாகவே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடித்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி நடத்துனர் பயணச்சீட்டு கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. நென்மாரா கோழிக்கோடு இடையே இயக்கப்பட்ட தனியார் பேருந்தில் கோயில் திருவிழாவிற்கு சென்ற பயணிகள் ஏறியுள்ளனர். இதனால் பேருந்து நிரம்பி வழிந்தது. பேருந்தின் உள்ளே இடமில்லாததால் மேற்கூரையில் பலர் ஏறினர். கீழே இறங்குமாறு கூறியும் பயணிகள் கேட்காத நிலையில் பேருந்து மேற்கூரை மீது ஏறி நடத்துனர் டிக்கெட் கொடுத்துள்ளார். இந்த காட்சி வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரவ நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது கேரள போக்குவரத்து துறை வழக்கு பதிந்துள்ளது. சட்டப்பேரவையில் தன்னை புகழ்ந்த கேள்வி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று திமுக MLAக்களுக்கு முதலமைச்சர் MK Stalin அறிவுரை வழங்கியுள்ளார். கேள்வி நேரத்தின் போது பேசிய ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா முதலமைச்சர் குறித்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இடைமறித்த முதலமைச்சர் MK Stalin கேள்வி நேரத்தை கேள்வி கேட்பதற்கு மட்டுமே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள் என்று தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள், புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் குறிப்பாக ஆளுங்கட்சியைச் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, கேள்வி நேரத்தில் வேற எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கரூர் மாவட்டத்தில் வரும் 18 முதல் தலைக்கவசம் அணியாமல் வந்தால் டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் வழங்கப்படாது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்குவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கல்வி மற்றும் தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வரும் 18 முதல் அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தலைக்கவசம் அணியாமல் வரக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்துள்ளார். உணவகங்கள், ஜவுளி நகைக்கடைகள், பெட்ரோல் நிலையங்களுக்கு வருவோரும் தலைக்கவசம் கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள், தொழிற்சாலையில் என்று தலைக்கவசம் கட்டாயம் என்று அறிவிப்பலகை வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 2-சக்கர வாகனம் ஓட்டி வந்தால் பெட்ரோல் வழங்கக்கூடாது என்றும், 4-சக்கர வாகனங்களில் வருவோர் இருக்கை பட்டை அணிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் மாமல் தரம் மறுத்த வளையல் கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய அதிமுக பெண் நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் சித்ரா என்பவர் வளையல் கடை நடத்தி வருகிறார். இவரிடம் 50,000 ரூபாய் மாமல் கேட்டு அதிமுக மகளிரணி நகர இணை செயலாளர் திலகவதி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. சித்ரா பணம் தர மறுத்ததால் அவரை சாலையில் இழுத்து போட்டு திலகவதி தாக்கியுள்ளார். இது தொடர்பாக சித்ரா அளித்த புகாரின் அடிப்படையில் திலகவதியை கைது செய்த போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர்.
பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் வைக்கப்படக்கூடிய மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பணியில் ஈடுபடுவோருக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி வினாத்தாள் வைக்கப்படக்கூடிய பெட்டிகள் இரட்டை பூட்டுகளால் பூட்டப்பட வேண்டும். வினாத்தாள் வைக்கப்பெற்றக்கூடிய அறைக்கு வெளியே காவலர் இருக்க வேண்டும். விதிகளுக்கு புறம்பாக தேர்வு பணி அலுவலர்களையும் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையும் தேர்வு மையங்களின் முதன்மை கண்காணிப்பாளராகவும் நியமனம் செய்யக்கூடாது. தேர்வறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் அன்றைய பாடத்துக்கான ஆசிரியராக இருக்கக்கூடாது. அரசு பள்ளி ஆசிரியர்களையே தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் மட்டுமே அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து தஞ்சாவூரில் உள்ள மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்வு கட்டணம் உள்ளிட்டவற்றை பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 3 மடங்கு உயர்த்தியதை கண்டித்து அதன் இணைப்பு கல்லூரி மாணவர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது ஏற்கனவே பயண அட்டை, உதவித்தொகை போன்ற பல்வேறு அடிப்படை உரிமையும் இல்லாமல் படித்து வருவதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் வரும் 13ஆம் தேதி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முற்றுகையிடப்படும் என மாணவர்கள் அறிவித்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 311 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டக்கூடிய 9 பாலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 310 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் 6 ரயில்வே மேம்பாலங்கள், 1 ரயில்வே கீழ்ப்பாலம், 1 ஆற்றுப்பாலம் மற்றும் பல்வழி சாலை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. அருகே வீட்டின் சுவர் மீது சிறுநீர் கழித்து வந்ததை தட்டிக்கேட்ட உணவக உரிமையாளரை அடித்து கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்டக்குடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அசோக்குமார் தனது வீட்டின் அருகே டிஃபன் கடை நடத்தி வருகிறார். இவரது வீடு மற்றும் கடையின் சுவர் மீது பக்கத்து வீட்டில் வசிக்கும் அன்பழகன் என்பவர் தொடர்ந்து சிறுநீர் கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு 1 மாதமாக பணம் கொடுக்காமல் இழுத்தடித்ததாகவும் தெரிகிறது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் புதன்கிழமை உணவகத்திற்கு வந்த அன்பழகனை அசோக்குமார் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் அசோக்குமாரை கடப்பாறையால் அடித்து கொலை செய்துள்ளார். சம்பள பாக்கி விவகாரத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு தொடுத்தது ஏன் என்று நடிகர்